ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு கணவன் மனைவி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் கிளம்பினா. பஸ்ஸு ஏறுறதுக்கு முன்னாடி கணவன் பெரியவாளுக்கு பிடிச்ச மலைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு போனார். பஸ்ஸு கிளம்புற நேரம் வரைக்கும் போனவர் வரவே இல்லை. கண்டக்டர் வந்துட்டார், பஸ்ஸு கிளம்ப போகிறது, ஆனால் மலைப்பழம் வாங்க போன கணவன் வரவே இல்லை. இந்த பெண்மணி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. கண்டக்டர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என் கணவர் இப்போ வந்துடுவார்னு சொன்னான். ஆனால் கண்டக்டர் காத்திருக்க மாட்டேன்னு விசில் கொடுத்துட்டார். நல்ல வேளையாக போனவர் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறிட்டார். உக்காந்த கணவனை மனைவி நன்னா போனேன், ஒரு பழம் வாங்க இத்தனை நேரமானு திட்டினான். நல்ல பழமாக கிடைக்கணுமேனு தேடிட்டு போனேன், நாழி ஆயிடுத்து, அதுக்கு என்ன பண்ணுறது? ஆமாம், இதை தான் பெரியவா சாப்பிட போகிறாராக்கும், ஏதோ கிடைச்சதை வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னா. இப்படி பேசிண்டே காஞ்சிபுரம் வந்து சேர்ந்துட்டா. காஞ்சி மடத்தில் அன்னைக்கு ஒரே கூட்டம், கிட்ட போகவே முடியல. கூட்டத்தில் ஆசை ஆசையாக பெரியவாளுக்காக வாங்கின பழம் நசுங்கிடக்கூடாதுன்னு தட்டை தலைமையில் தூக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தார் அந்த பக்தர். அவரை பெரியவா பார்த்துட்டார். அவரை பக்கத்தில் அழைச்சிட்டு வான்னு ஒரு அணுக்கு தொண்டர்கிட்ட சொல்லி அனுப்பினார். எனக்கு பிடிச்ச மலைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு உடனே ஒரு பழத்தை உரித்து சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை ஒரு பார்வை பார்த்தார். இந்த பழத்தை தான் சாப்பிட போகிறாராக்கும், கிடைச்சதை வாங்கிட்டு வர வேண்டியது தானேன்னு பஸ்ஸில் அந்த அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. அந்த அம்மா கண் கலங்கிட்டா. பெரியவா இன்னொரு பழத்தை அந்த அம்மாவுக்கே பிரசாதமாக கொடுத்தார். கணவனை விட்டுட்டு மனைவிக்கு ஏன் கொடுத்தாருன்னா, அதுதான் பெரியவா. பெரியவாளுக்கு பிடிக்குமேன்னு நல்ல பழம் கிடைக்கிறதுக்காக அல அலன்னு அலைஞ்சு பொண்டாட்டிக்கிட்ட வசவு வாங்கிட்ட உண்மையான பக்தர் கணவன். மனைவி கொஞ்சம் மேம்போக்காக இருந்தவர். மேம்போக்காக இருந்த பக்தைய அன்னிலேருந்து தீவிர பக்தியாக்கிட்டார். இப்படி தன் பக்தர்களுடனான திருவிளையாடல் ஏராளம். அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.